ஆண்டவருக்குள் அன்பான இறைமக்களே, விசுவாச உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி மகிழ்கின்றேன். ஒன் பாடி அண்ட் ஒன் பேப்டிசம், ஓர் உடலும் ஒரே திருமுழுக்கும். ஆமோஸ் 9:5-12 வாக்கியங்கள், எபேசியர் 4:1-6 வாக்கியங்கள், மத்தேயு 16:13-20 வாக்கியங்கள். அவை ஒவ்வொன்றாக நாம் படித்து தியானம் செய்ய முயற்சி செய்வோம். முதலாவதாக ஆமோஸ் 9:5-12 வாக்கியங்கள். இறைவாக்காளர்களிலே எனக்கு ரொம்பவும் பிடித்தமானவர் ஆமோஸ் என்று சொல்ல வேண்டும். மிகவும் நான் நேசிக்கிற நல்ல புத்தகம் ஆமோஸ் நூல். அந்த ஆமோஸ் நூலிலே உங்களுக்கு தெரியும், அவர் 8-ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர், நீதியின் தீர்க்கர்களிலே ஒருவர், ப்ராஃபிட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய முதலாம் ஏசாயா, ஓசியா, ஆமோஸ், மீகா ஆகிய 4 பேரில் ஆமோஸ் மிகவும் வலுவானவர் என்று நமக்கு தெரியும். அவருடைய செய்திகளிலே இந்த நீதி மாத்திரம் சொல்லப்படாமல் எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும். எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அனைத்து நாட்டினரும், யாரும் தங்களை சிறப்பானவர்கள் என்று அழைத்துக் கொள்ள இயலாது. அதை ஆமோஸ் 9:5 அழகாக சொல்லுகிறார். அந்த 7 வாக்கியம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, ஏ இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போன்றவர்கள் அல்லவா, இஸ்ரவேலரை எப்படி நான் எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி அழைத்து வந்தேனோ, அப்படியே பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீழிலிருந்தும் நான் தானே விடுதலை செய்து அழைத்து வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகினாலே அன்பர்களே, இஸ்ராயேலர் எந்த வகையிலும் தங்களை பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு அவர்கள் இடமில்லை. இது நான் சொல்லுகிற கூற்று அல்ல, ஓலப்போஸ்தலன் சொல்லுகிற கூற்று என்று உங்களுக்கு தெரியும். ஆகினாலே இஸ்ராயேலரே, நீங்கள் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. பெலிஸ்தியரை போன்றவர்களும் நீங்களே, சீரியரை போன்றவர்களும் நீங்களே என்று அங்கே சொல்லப்படுவதை நாம் அறிவோம். இன்னொரு வகையில் சொல்ல போனால், இட் இஸ் நாட் ஓன்லி இஸ்ரேல் தட் ஹேஸ் அன் எக்ஸடஸ் ஸ்டோரி, பட் அதர் நேஷன்ஸ் ஆல்சோ ஹாவ் எக்ஸடஸ் ஸ்டோரிஸ். இத்தியோப்பியன்ஸ், பிலிஸ்டியன்ஸ் அண்ட் அருமையன்ஸ் எல்லாருக்குமே விடுதலை பயணம் உண்டு. அந்த விடுதலை பயணங்களிலும் கடவுள் தான் செயல்பட்டிருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இந்த இஸ்ரவேலர், இஸ்ராயேலர், நான் இஸ்ரவேலர் என்று சொல்வதை எவ்வளவுக்கு எவ்வளவு தவிர்க்க முயற்சி செய்கிறேன் என்பதை பாருங்கள். இஸ்ராயேலர், நாங்கள் தான் சிறப்பானவர்கள், எங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஸ்டோரி, நாங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எங்களுக்கு மட்டும்தான் நியாயப்பிரமாணம் என்று நம்ம ஊர் நாட்டில் சொல்லுவாங்க, பீச்சிக் கொள்கின்ற அந்த நிலையை கட்டாயமாக கடவுள் கண்டிக்கிறார் இல்லையா. எல்லாருக்கும் எக்ஸட ஸ்டோரி உண்டு, விடுதலை பயணம் உண்டு. அவங்கவுங்க நாட்டில் போய் அவங்கவுங்க விடுதலை பயணத்தை நீங்க படிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்க என்ன சொன்னா, பலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ராயேலருக்கும் நடக்கிற சண்டையிலே கட்டாயம் கடவுள் பலஸ்தீனியரோடு தான் இருக்கிறார். இஸ்ராயேலருடைய பலஸ்தீனர்களை போட்டு கொல்லுகின்ற அந்த கொலை வெறித்தனத்தை கட்டாயம் கண்டிக்கிறார் கடவுள். நாம் இந்தியாவுக்கு வருவோமா, இந்தியாவிலும் நமக்கென்று ஒரு எக்ஸட ஸ்டோரி இருக்கிறது, விடுதலை பயணம். 200 ஆண்டுகளுக்கு மேல் வெள்ளைக்காரர்களாலே நாம் ஆட்சி செய்யப்பட்டோம் என்பது உண்மை. ஒரு பெரிய விடுதலை பயணம், விடுதலை போராட்டம் நடந்தது. அதில் பங்கு பெற்ற எல்லா தலைவர்களுக்காக, பெரியவர்களுக்காக, போர் செய்த போர் வீரர்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதில் வெறும்
பெரிய தலைவர்களை மாத்திரம்தான் நான் நினைவு கூற வேண்டும் என்ற அவசியம் இல்லை, மக்களை நினைவு கூற வேண்டும். ஜாலியன் வாலாபாக்கிலே ஒரே நாளிலே 2000 பேர் செத்து போனார்களே, அவர்களை நினைவு கூற வேண்டும். ஆக நமக்கும் ஒரு விடுதலை பயண வரலாறு இருக்கிறது. ஆனால் உன்னை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க வேண்டும், இன்றும் இன்னும் நமக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறது, இனி ஒரு சுதந்திரம் நமக்கு வர வேண்டும் என்று நிச்சயமாக நாம் விரும்புகிறோம். ஏனெனில் எத்தனை அடிமைத்தனத்துக்குள்ளே நம்முடைய மக்கள் வாழுகிறார்கள் என்று நமக்கு தெரியும். மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மையினர், தலித் மக்கள், ஒடுக்கப்படுகிற பெண்கள், மலைவாழ் மக்கள், இன்னும் அவர்களுக்கு விடுதலை பயணம் தேவைப்படுகிறது என்பதை நாம் அறிகிறோம். ஆகினாலே நான் முடிக்கிறேன் நண்பர்களே, முதலாவது குறிப்பை, எல்லா மக்களுக்கும் கடவுள் விடுதலை வழங்குகிறவராக இருக்கிறார். எந்த ஒரு நாடோ, எந்த ஒரு ஜனசமூகமோ, எந்த ஒரு மக்களினமோ நாங்கள் சிறப்பானவர்கள் என்று சொல்லிக்கொள்வதிலே அர்த்தமே கிடையாது என்பதை கட்டாயமாக சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த மட்டிலே முடித்துக்கொண்டு நாம் இரண்டாவது குறிப்புக்கு போகலாம். நண்பர்களே, நாம் இந்த நாளுக்குரிய இரண்டாவது குறிப்புக்கு போகிறோம். எபேசியர் 4:1-6 வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய பெருந்தலைப்பு ஒரே உடலும் ஒரே திருமுழுக்கும் என்பதுதான். ஒரே திருமுழுக்கிலே பங்கு பெறுகின்ற எல்லாரும் ஓர் உடலாக இருக்கிறார்கள் என்பது அங்கே சொல்லப்படுகிற உண்மையாகும். ஆகினாலே யூனிட்டி என்பது இந்த வாரத்தின் மிக முக்கியமான அம்சம். இந்த எபேசியர் 4:1-6 வாக்கியங்களிலே நான் இப்படி எழுதியிருக்கிறேன், ஒற்றுமையின் அடித்தளங்கள் என்ற ஒரு தலைப்பு, The Foundations of Unity. ஒற்றுமையின் அடித்தளங்கள், உங்களுக்கு தெரியும் எபேசிய நிருபம் ஒற்றுமையின் நிருபம் என்று, ஒருமைப்பாட்டின் நிருபம் என்று இல்லையா, எபிசல் ஆஃப் ரெகன்சிலியேஷன், எபிசல் ஆஃப் யூனிட்டி, சர்ச் யூனிட்டி என்றெல்லாம் நாம் நிச்சயமாக அறிவோம். ஆகினாலே அந்த எபேசியர் கடிதத்தை எழுதின ஆசிரியருக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். பவுல் எழுதினாரா அல்லது பவுலுடைய அடியவர் ஒருவர் எழுதினாரா என்று நிறைய வாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆக இங்கே வாட் ஆர் ஆல் தி ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் யூனிட்டி, இந்த ஒற்றுமைக்கு அடித்தளங்கள் என்னென்ன, அங்கே நீங்கள் வாசிப்பீர்களானால், 4 படிப்பீர்களானால், 7 அடித்தளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 7 அடித்தளங்கள், ஒரே உடல், ஒரே ஆவியார், ஒரே நம்பிக்கை, ஒரே திருமுழுக்கு, ஒரே ஆண்டவர், இப்படி சொல்லிக்கொண்டே போவார். கடைசியாக ஒரே கடவுள், பிதாவாகிய கடவுள் என்று அங்கே 7, அதை நீங்க திருமறையை திறந்து அந்த 7 அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணணும், 7 எழுதி பார்க்கணும். ஆகினாலே நான் அடிக்கடி சொல்லுவது, நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன, நாம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்திய மண்ணிலே, உலக வரலாற்றிலே மனிதர்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. நாம் ஒரே மக்கள் கூட்டம் தான், எல்லாருக்கும் பொதுமை நிறைய இருக்கிறது இல்லையா, எல்லாருக்கும் பொதுமைகள் நிறைய இருக்கின்றது, வேற்றுமைகளை விட பொதுமைகள் தான் நிறைய இருக்கின்றன. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி நம்முடைய அரசியல் தலைவர்கள் பொதுமைகளை தள்ளிவிட்டு வேற்றுமைகளை அதிகமாக சொல்லி சொல்லி, சாதி வேற்றுமை, மத வேற்றுமை, மொழி வேற்றுமை என்ற வேற்றுமைகளை சொல்லி சொல்லி மக்களை பிரித்து விட்டு எனக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் கட்டாயமாக அகற்றப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது எந்த நாடா இருந்தாலும் சரி, வேற்றுமைகளை முக்கியப்படுத்தி தேர்தலில் ஜெயிக்கிற எந்த அரசியல்வாதியும் அகற்றப்பட வேண்டும் என்பது நிச்சயமான உண்மை. அதனாலே நான் இங்கே சொல்லுகிறேன், பொதுமைகள் நிறைய இருக்கின்றன, வேற்றுமைகள் கொஞ்சம்தான் இருக்கின்றன. நான் இப்படி எழுதியிருக்கிறேன் நண்பர்களே இல்லையா, there are more positive foundations for us to be united than the negative things to be divided.
இல்லையா, டு டிவைட் அஸ். இந்தியாவிலும் அதேதான். ஆகினாலே நாம் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக, சமூக நீதிக்கு நாம் உழைக்கிறவர்களாக, எதுவெல்லாம் ஒற்றுமையின் அடித்தளங்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்து அவைகளை பரப்ப வேண்டும் என்பதை நான் நன்றாக உங்களுக்கு சொல்ல விளைகின்றேன். திருச்சபையிலும் சரி, அரசியலிலும் சரி, தலைவர்களாய் இருக்கிறவர்கள் வேற்றுமைகளை அதிகம் பாராட்டி ஆளுகை செய்கிறார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதனாலேதான் நம்முடைய பெரிய தலைவர், இந்திய மண்ணுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கிடைக்கப்பட்டவர், இந்திய மண்ணை நிச்சயமாக தலை நிபுற செய்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அவர்கள் சொன்ன அந்த மூன்று வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் அல்லவா? யுனைட், எஜுகேட், அஜிடேட் என்று சொன்னார் இல்லையா. முதலாவது ஒன்று சேர், இரண்டாவது கற்பி, மூன்றாவது நீதிக்காக போராடு என்று சொன்னார். ஆகினாலே அதை சொல்லி அந்த இரண்டாவது குறிப்பை நான் முடிக்க விரும்புகிறேன். There are many, many foundations of unity என்பது நம்முடைய இரண்டாவது குறிப்பினுடைய தலைப்பாகும். இப்பொழுது நாம் மூன்றாவது குறிப்புக்கு போவோமா? மூன்றாவதாக மத்தேயு நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 13-20 வாக்கியங்கள் இந்த வாரத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மத்தேயு நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 13-20 வாக்கியங்கள். அங்கே நான் எழுதியிருக்கிற தலைப்பு, ஒன் ஃபெய்த் தட் ஜீசஸ் இஸ் த மெஸ்ஸியா. அதுதான் அந்த ஒரே விசுவாசம், ஒரே விசுவாசம். அங்கே பேசிய 4வது அதிகாரத்தில் கூட இந்த ஒரே நம்பிக்கை என்ற சொல் வருகிறது அல்லவா? அந்த ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசுவே மேசியா என்று ஒரு பெரிய நம்பிக்கை. அது எப்படிப்பட்ட மேசியா? துன்புறும் மேசியா இல்லையா, துன்புறும் மேசியா. நாம் உண்மையிலே 16:13-20 வரை வாசிக்காம 23 வரை வாசிக்கணுங்க. அதனால ஏனெனில் அங்கே கட்டாயமாக வெற்றி பெறுகின்ற மேசியாவாக சொல்லப்படாமல் துன்புறும் மேசியாவாக அவர் காண்பிக்கப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு உண்மையான நல்ல செய்தியாகும். ஈவன் அந்த பேதுரு கூட அதை புரிந்து கொள்ள முடியாமல் தனியாக கூட்டிட்டு போய் ஆண்டவரை இப்படி எல்லாம் உங்களுக்கு ஆகக்கூடாது என்று கிறிஸ்துவை அவர் கண்டிப்பார். உடனே கிறிஸ்து அவரை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுவதையும் நாம் அறிவோம். ஆகினாலே நண்பர்களே, இங்கே ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே பற்றுறுதி. அது என்னவென்றால் இயேசுவே மேசியா என்ற பற்றுறுதி. அது என்ன மேசியா? துன்புறும் மேசியா என்ற பற்றுறுதி. இன்னைக்கு இந்த துன்புறும் மேசியா என்ற பற்றுறுதியை மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். அதை பற்றி பிரசங்கம் பண்ண தயங்குகிற எத்தனை போதகர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? ராஜாவே இல்ல ஆண்டவரே, ராஜாவே என்று சொல்லுகிறவர்கள், எங்களுக்காக பாடுபட்டவரே என்று சொல்வதிலே குறைவுபட்டு போகிறோம். பாடுறும் மேசியா என்பது நிச்சயமான உண்மையாகும். இன்னைக்கு இருக்கிற இந்த செழுமை இறையியலை பிரசங்கம் பண்ணுகிற வியாபார அருளுரையாளர்கள் இந்த துன்புறும் மேசியாவை பற்றி காண்பிக்கவே மாட்டார்கள். நான் கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், போதகர்மார், இறையியல் கல்லூரிகளிலே படித்த போதகர்மார் துன்புறும் மேசியாவை காண்பிப்பதிலே கட்டாயமாக முயற்சி செய்வார்கள் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். இந்த வியாபார அருளுரையாளர்கள் துன்புறும் மேசியாவை காண்பிக்கவே மறுக்கிறார்கள் என்பது நிச்சயமான உண்மை. ஆகினாலே நாம் அதை பற்றி அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த துன்புறும் மேசியாவே துன்புறுகிற ஏழை மக்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஏழைகள், பாவப்பட்டவர்கள், அனாதைகள், கைம்பெண்கள், நீதி மறுக்கப்பட்டோர், சாதி கொடுமையினாலே கஷ்டப்படுவோர், ஆணவ கொலையினாலே கொலை செய்யப்பட்டோர், இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த துன்புறும் மேசியா போதுமானவராக இருக்கிறார் என்பதை கட்டாயமாக நாம் சொல்ல வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்ல விளைகிறேன். ஆகினாலே அந்த மட்டோடு நான் இந்த மூன்றாவது குறிப்பையும் முடித்துக்கொண்டு திரும்பவும் அந்த மூன்று தலைப்புகளையும் கொண்டு வர விரும்புகிறேன். ஒன்று,
எல்லா நாடுகளும் கடவுளுக்கு பொதுவானவைகள். கடவுள் எல்லா நாடுகளுக்கும் பொதுவானவர். ஆல் நேஷன்ஸ் பிலாங் டு காட். அது ஆமோஸில் இருந்து. ரெண்டாவது எபேசியர்ல இருந்து, செவன் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் யூனிட்டி. அடித்தளங்கள், ஏழு அடித்தளங்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம் ஐக்கியத்துக்கு. மூன்றாவதாக ஒரே விசுவாசம். அது என்ன விசுவாசம்? நிச்சயமாக அது இயேசுவே மேசியா என்ற விசுவாசம். அது என்ன மேசியா? துன்புறும் மேசியா என்ற விசுவாசம். அதுவே நம்முடைய ஐக்கியத்துக்கு அடித்தளமாகும். ஆண்டவர் திருச்சபையை ஆசீர்வதிப்பாராக, ஊழியர்களை ஆசீர்வதிப்பாராக, ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் மன்றாடுகிறேன், எனக்காகவும் நீங்கள் மன்றாடுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.